இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. உரை இனிய உளவாக இன்னாத ஆட்சி ஆட்சி தொடங்கி 100 நாட்கள் முடிந்து விட்டேன். எப்படியும் இந்த 100 நாளை கடந்துட வேணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கஷ்டப்பட்டு இப்படியே போய் கொண்டிருக்கிறேன். படியுங்க. உரை இனிய உளவாக இன்னாத குரல் அறம்பயக்கும் இனிய சொற்களும் தனக்கு உளவாய் இருக்க அவற்றை கூறாது பாவம் பயக்கும் இன்னாத சொற்களை ஒருவன் கூறுதல். ரெண்டும் உனக்குள்ளதாண்டா இருக்கு. இனிய வாய் பேசுறதும் உன்னுடைய வாய்க்குள்ள இருக்கு, தீமையாய் பேசுறதும் உனக்கு வாய்க்குள்ள இருக்கிறது. இனியவை புண்ணியம் பயக்கிறது, தீயவை பாவம் பயக்கிறது. தெரிந்து கொண்டு ஏன் அதை நீ உனக்கு லாபம் தருகிற விஷயத்தை நீ சொல்வாயா, நட்டம் தருகிற விஷயத்தை சொல்வாயா? ஒரு காரியம் பார்க்கிறோம், இன்ன காரியம் பார்த்தால் லாபம் வரும், இன்ன காரியம் பார்த்தால் நட்டம் வரும். ரெண்டு காரியமும் என்னிடம் இருக்கிறது. யாராவது நட்டம் பெறுகிற காரியத்துக்கான வேலையை செய்வானா? லாபத்தை தானே செய்வான். இனியவை இன்னாதவை என்ற ரெண்டும் உனக்குள்ளேதான் இருக்கிறது. இனியவை பாவம் புண்ணியம் பயக்கிறது, இன்னாதவை பாவம் பயக்கிறது. இது தெரிஞ்சு கொண்டும் ஏண்டா இதை பண்றேன் என்றார். இனிய உளவாக இன்னாத குரல் அறம்பயக்கும் இனிய சொற்களும் தனக்கு உளவாய் இருக்க அவற்றை கூறாது பாவம் பயக்கும் இன்னாத சொற்களை ஒருவன் கூறுதல். கனியிருப்ப காய்கவர்ந்தற்று இனிய கனிகளும் தன் கைக்கண் உளவாய் இருக்க அவற்றை நுகராது இன்னாத காய்களை நுகர்ந்ததனோடு ஒப்பும். அதுக்கு ஒரு உவமை சொல்லுறா. இனிய சொற்கள் இருக்கத்தக்கதாக இன்னா சொற்களை சொல்வது எப்படி என்றால், இனிய கனிகள் இருக்கத்தக்கதாக இன்னாத காய்களை ஒருவன் உண்பதற்கு சமம். இப்ப உங்களுக்கு புரிகிறதுங்களா? இனிய பழம் இருக்கத்தக்கதாக இனிய நாம உரை எழுதினா எப்படி எழுதுவோம்? இதைத்தான் எழுதுவோம். இனிய கனி இருக்கத்தக்கதாக இன்னாத காய்களை உண்பதற்கு சமம் என்று எழுதுவோம். பரிமேலழகர் அதை எழுதவில்லை. நல்ல மாமரத்திலே மாங்கனி இருக்கிறது, மாங்காயும் இருக்கிறது. கனி இருக்கத்தக்கதாக ஆறாவது காய் உண்பானா என்று கேட்டால், ஒரு கற்பவதி காயைத்தான் உண்பாள். கற்பவதி காயைத்தானே உண்பாள். அப்ப உடனே திருவள்ளுவர் பிழைச்சிட்டார் பாத்தீங்களா என்று சொல்ல வேண்டி வந்துவிடும். ஆகவே இங்கே கனி காய் என்பது பழத்தையும் பழுக்காததையும் சொல்லவில்லை என்கிறார் பரிமளகன். கனி என்றதுக்கு என்ன உரை எழுதுறாதுன்னா, அவ்வை உண்ட நெல்லிக்கனி போன்ற கனி என்றும், காய் என்பது காஞ்சுரங்காய் போன்ற காய் என்றும் பரிமள உரை எழுதுகிறார். என்னவென்றால், அதை சாப்பிட்டா சாகாமலே இருக்கலாம், இது சாப்பிட்டா செத்து போவான். இப்ப சொல்லுங்க, இந்த கனி காயில யாராவது ஒருத்தன் காய் தின்ன விரும்புவானா? பொதுவுல மாங்காய் பழம் என்று சொன்னா ஒருத்தன் சில பேர் வம்புக்கும் சொல்லுவான், நான் காய் தான் எனக்கு விருப்பம் சார் என்பான். இப்போ ஒரு பக்கத்திலே சாப்பிட்டால் சாகாமல் இருக்கிற பழம் இருக்கிறது, இன்னொரு பக்கத்திலே சாப்பிட்ட உடனே சாக்காட்டுகிற பழம் காய் இருக்கிறது. அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னாரே தவிர, நீ நினைக்கிற மாதிரி குறுக்கு புத்தியிலே காய் கனி என்று எடுக்காதே என்று பரிமள உரை எழுதுறார். நாம அங்க இங்க நகரத்துக்கு இடம் இல்லாம எழுதுகிறார். குறை குறிப்பு கூறல் என்பதனால் சொற்கள் என்பது பெற்றாம் பொருளை விசேடித்து கனி அதை இனிய உளவாக இன்னாத குரல். அதுல இனிய இன்னாதென்று இருக்கே தவிர சொற்கள் என்பது இல்லை. கூறல் என்று வந்தபடியால் சொற்கள் என்பதை நீ அறிவித்துக் கொள் என்கிறார். பொருளை விசேடித்து நின்ற பண்புகள் உவமை கண்ணும் சென்றன. அதாவது உவமானம் உவமேயம். இங்க பாருங்க, இனிய உளவாக இன்னாது குரல் கவனிச்சுக்கொள்ளுங்க. அதாவது வார்த்தையை சொல்லுகிற பொழுது இனிய வார்த்தை இருக்கத்தக்கதாக இன்னாத வார்த்தைகளை சொல்லுதல். அங்க பின்னாலே வந்து சொன்னால் அது எதுக்கு சமம் என்றால், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இங்கே வார்த்தைக்கு இனிய இன்னாத என்று ஏற்றினார் உவமேயத்துக்கு. உவமானத்திலே இனிய இன்னாது என்று இல்லை. என்ன சொல்லுகிறார் பரிமேலழகர்? அங்க இனிய இன்னாது என்று இருப்பதை இங்கேயும் ஏற்றிக்கொள்ளடா என்கிறார். அப்ப எப்படி சொல்லணும்? இனிய கனி உளவாக இன்னாது காய் உண்ணல் என்று அந்த உவமைக்கு கொடுத்த அடையை இங்கேயும் ஏற்றுக்கொள் என்கிறார். பொருளை விசேடித்து நின்ற பண்புகள் உவமை கண்ணும் சென்றன. இனிய கனிகள் என்றது அவ்வை உண்ட நெல்லிக்கனி போல அமிழ்தாவனவற்றை. அமிழ்தானவற்றை அவ்வை உண்ட நெல்லிக்கனி 240 வருஷம் வாழலாம் என்ற ஒரு கனியை பிடுங்கி அதிகமான் கொடுத்தானா? அப்ப அது வாழ வைக்கிற கனி. அப்ப கனி என்றா சும்மா பழம் என்று பொருள் சொல்லாதே போன்றவற்றை. காய் என்றது இனிய கனிகள் என்றது அவ்வை உண்ட நெல்லிக்கனி போல அமிழ்தாவனவற்றை. இன்னாத காய்கள் என்றது காஞ்சிரங்காய் போல நஞ்சாவனவற்றை. காஞ்சிரங்காய் என்று ஒரு காய் இருக்கிறது, சாப்பிட்டா செத்து போவோம். அந்த காயைத்தான் இங்க காய் என்கிறார். ஏன்னா சில சில
பழங்களிலே பழத்தை விட காய் ருசியாக இருக்கும். அதை சொல்லவில்லை. இங்கே சொன்ன காய் காஞ்சுரங்காய். எவ்வளவு கவனத்தோடு உரை எழுதுகிறார் என்று கவனியுங்கள். இங்கே சொல்லப்பட்டது கனி என்றால் நெல்லிக்கனி, சாகாத சாகாமையை தருகிற நெல்லிக்கனியையும் உண்டவுடன் இறக்கின்றதாகிய காஞ்சுரங்காயையும் தான் இங்கே சொல்லியிருக்கிறார் என்று பரிமளர்கள் எழுதுகிறார். இனிய கனிகள் என்றது அவை உண்ட நெல்லிக்கனி போல அமிர்தாவனவற்றை, இன்னாத காய்கள் என்றது காஞ்சரங்காய் போல நஞ்சாவனவற்றை, கடுஞ்சொல் சொல்லுதல் முடிவில் தனக்கே இன்னாது என்பதாம். கடுஞ்சொல்லை நீ சொன்னால் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அதாவது சாகாத கனி இருக்க சாகத்தக்க காயை சொல்வது போலத்தான் நீ இனிய தீய சொற்களை சொல்வது. இது நிறைமுறையும் தீய சொல் சொல்லாதே சொல்லாதே என்றான். இல்லை நான் சொல்லத்தான் செய்வேன் என்றான். நல்லா சொல்லிவிட்டு போ, அதால நீதான் சாவாய். நான் சொல்றது உங்களுக்கு, மற்றவர்களுக்கு தீய சொற்கள் தீமை பயக்கிறதோ இல்லையோ உனக்கு பயக்கும், அதை மறந்து போகக்கூடாது. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்றார். கெட்டதோட தொடர்பு வேண்டாம், ஏனென்றால் அது என்றோ ஒரு நாளைக்கு தீமை பயக்கும். அதனாலே நெருப்போடு நடப்பது போல் அதோடு நடந்து கொள் என்கிறார் பின்னாலே ஒரு குரல் இல்லை. ஆகவே இதில் சொல்ல வந்த விஷயம், தீயவை நீ இனிய சொல் சொல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, அந்த தீயதாக சொல்லுகிற சொல் மற்றவர்களை அழிக்கிறதோ இல்லையோ உன்னை அழிக்கும் என்றபடியால் தீய சொற்கை பயிலாதே, இனிய சொல்லை பயில். இனிய சொல்லு சொல் என்பது பொருளாலும் சொல்லாலும் இனிமை தருகிற சொல்லாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அழுத்தி சொல்லி என்ன இருக்குங்களா? கடுஞ்சொல் சொல்லுதல் முடிவில் தனக்கே இன்னாது என்பதாம். இவை இரண்டு பாட்டாலும் இன்னாத குரலின் குற்றம் கூறப்பட்டது. குற்றம் கூறப்பட்டது. இனியவை அதிகாரம், இனியவை இனியவை குரல், அதில் ரெண்டு குரல் என்ன வச்சார், இன்னாத குரல் குற்றம் சொல்லப்பட்டது. ஒன்று சொல்லுகிற பொழுது மறுதலையும் சொன்னால் தான் அது சரியான முறையிலே பதியும் என்றபடியால் அதையும் சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். இனியவை குரல் நிறைவுற்றது. 10 அதிகாரம் படித்து விட்டோம். 10வது என்ற உணர்வு இருந்தால் சரியாக போகிறோம் என்ற அர்த்தம். இன்னும் அடுத்தடுத்த அதிகாரங்களை அடுத்தடுத்த வகுப்பிலே படிப்போம். இன்றைய வகுப்பு